Hi friends, welcome to Red Chili's Kitchen. Sales of Gopala Krishnan. Nama iniki vande kalliyum kara kolumbu vendakkai masail danga paakaporam. Vaanga paakalam. Ipo parunga indha pakkam na kalliki oru 300 gram rice ki 600 gram thanni vittaachu garle thanni mele vittaachu ipo nama indha uppu seithiralam. Kalliki ipo thevanaalo ipo uppu seithira parunga. Uppu seithittu cooker moodittu ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர் மூடியாச்சு, மூணுல இருந்து நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் போ, குக்கர் வெயிட் போட்டாச்சுங்க. இந்த பக்கம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் மசைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காராமணி கரந்த கலந்து போட்டு கார குழம்பு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் மசைலுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொடி உடனே இப்போ பாருங்க நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுருந்தா பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், ஒரு பச்சை சொன்னா இந்த பச்சை தக்காளி கிரீன் தக்காளி அந்த தக்காளி சுத்தலாம் எல்லாம் வதக்கிட வேண்டியது. வதக்கிட்டு இந்த மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருந்தோம். இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு நான் ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாங்காய் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க. மாங்காய் சீசன் கடிக்கும் போது மாங்காய் கூட போட்டு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது மாதிரி இந்த கத்திரிக்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்க வதக்கலாம். இதுக்கு தேவையான புளி இதிலே சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு குக்கர் வந்து 2 விசில் வர வைக்கலாங்க. வர வச்சுட்டு நல்லா மசிஞ்சிட்டு நம்ம உடவும் இல்லைன்னா வெறும் கடுகு போடுறோம் நம்ம தாளிக்கலாம். நல்லா நம்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பூண்டு சேர்க்கலங்க. பூண்டு எடுத்துனாங்க. இப்போ பூண்டு பாருங்க ஒரு 10 to 12 பூண்டு போட்டாச்சு. இனி இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விடலாங்க. இப்போ பாருங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டாச்சு. குக்கர் டாப் மூடிட்டு மூணுலேருந்து 3 விசில் தாராளமாக வரலாம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு மசிச்சுட்டு நம்ம உடவும் போட்டு தாளிக்கிறது தாங்க இந்த கத்திரிக்காய் மசையல். அவ்வளோதாங்க. இந்த களிக்கு தொட்டு சாப்பிடும்போது இந்த களி இப்படி எடுத்து இப்படி இது வதக்கும்போது எப்படி சர 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 வாய்க்குள்ள போகும், செம்மையா இருக்கும். இந்த மாங்காய் கூட போட்டு பண்ணுங்க, செம்மையா இருக்கும். இப்போ இந்த விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க குக்கர் வெயிட்டு எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி எந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு இந்த மாதிரி மத்துக்கம்பு ஒன்று எல்லாரும் வீட்டில் இருக்கும். இந்த மத்துக்கம்பை வச்சு குத்தி விட்டாலும் சரி, இப்படி மசிச்சாலும் சரி, ரொம்ப மசிச்சிடாதீங்க. அப்புறமா வந்து குழகுளம் ஆயிடும், ரொம்ப குழகுளம் ஆயிடும். இந்த மாதிரி வெறும் வெண்டைக்காய் போட்டு பண்ணால் கூட சூப்பராக இருக்குங்க. நான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கத்திரிக்காய் போட்டால் கூட வெண்டைக்காய் போட்டால் ரொம்ப குழகுழப்பு இருந்ததுனால சில பசங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கொஞ்சம் இந்த ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
வாயில சாப்பாடு கூட சரி வாயில வெச்சா அது தொண்டைக்குள்ள சரு சரன்னு உள்ள இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நம்ம எண்ணெயில பொரிச்சு கிறிஸ்பியா அந்த மாதிரி பண்றதோட இந்த மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இது நம்ம கொஞ்சம் தேவையான தண்ணி இதுல ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த போட்டு சாப்பிடறதுக்கு இந்த அளவுக்கு வேணும். இந்த மாதிரி இருந்தாதான் போட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் போட்டு மசியல் நல்லா காரமாவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கும். மாங்காய் போட்டீங்கன்னா இதுல இன்னும் சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு மாங்காய் சீசன் இல்ல, இப்ப மாங்காய் கடிச்ச கூட அவ்வளவு டேஸ்டா இருக்க மாட்டேங்குது. அது சீசன்ல அது சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு. அந்த சீசன் மாறி இன்னொரு கடிச்சதுன்னா மாங்காய் டேஸ்டே இல்ல. அதான் நான் வாங்குறது கிடையாது. இப்ப நம்ம இந்த கிண்ணத்துல மாத்திட்டு நம்ம இதே குக்கர்ல வச்சு குழம்பு தாளிச்சிடணும். இதுவும் தாளிச்சிடலாம், உடம்பு ரெண்டுத்தையுமே ஒரே தாளிப்பு தாங்க. அதனால ரெண்டுமே ஒரே தாளிப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம். குக்கர் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறாங்க. இப்ப பாருங்க, காராமணி வெள்ளை காராமணி கருப்பு காராமணியும் மொச்ச நேற்று நைட்டு ஊற போட்டேங்க. இதை பாருங்க மொச்ச எல்லாம் ஊற போட்டாச்சு. இது வந்து ஒரு மூணு விசில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள இங்க பாருங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை தக்காளி, பச்சை தக்காளின்னு சொல்லுவாங்க இது தெலுங்குல வந்து பச்சை தக்காளின்னுவாங்க. தமிழ் எப்படி சொல்லுவாங்க தெரியலங்க, சில வாழெல்லாம் வரமாட்டேங்குது. இந்த கத்திரிக்காய் இந்த பச்சை தக்காளி வெண்டைக்காய் போட்டு மசியல், அப்புறமா வந்து கறந்த கிழங்கு கத்திரிக்காய் காராமணி இந்த வேக வைக்கிறவங்க காராமணி இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு கார குழம்பு களி பண்ண போறோம். இப்போ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் சாரிங்க காராமணி வெள்ளை காராமணி கருப்பு காராமணி மொச்ச வேக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மீதி ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டாச்சுங்க, இந்த பக்கம் ரெண்டாவது விசில் வந்துச்சு, இன்னும் ரெண்டு விசில் வர வெயிட் பண்ணலாம். இப்ப இந்த வெங்காயம் உடம்பு இருக்கு இல்லைங்களா, நான் வீட்டுல வச்ச உடம்பு தாங்க ஏப்ரல்ல வச்சேன், இப்ப வரைக்கும் ஓடி நேரத்தில் பாருங்க உடம்பு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இதுலயுமே வெங்காயம் உடத்துல எல்லாமே உண்டுங்க, கடுகு கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து எல்லாமே. ஆனா கூட வந்து இன்னும் கொஞ்சம் கடுகு போடுற பழக்கம் உண்டு. இந்த பாருங்க கொஞ்சமா கடுகு ஒரு பத்து வெந்தயம், எனக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமா சீரகம் இப்ப நம்ம களி நாலு விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்ப நெக்ஸ்ட் இப்ப நம்ம களிக்கு கேழ் வருமா கரைச்சிக்கணும். நம்ம குழம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கேழ் வருமா கரைச்சிக்கணும். தாளிக்கும் போது கருவேப்பிலை கத்திரில கட் பண்ணாதீங்க, நம்ம கையிலே வச்சு கட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஜூஸ் தான் நம்மளுக்கு இறங்கும் கருவேப்பிலையில, அப்படியே முழுசா போட்டா கூட நம்மளுக்கு அந்த ஃபிளேவர் கிடைக்காதுங்க. கருவேப்பிலை எப்பவுமே இந்த மாதிரி பிச்சு போடுங்க, ரொம்ப அந்த ஃபிளேவர் நல்லா இறங்கணுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்ன டிப்பு, கருவேப்பிலை கத்தியில வந்து கட் பண்ணா அவங்க திட்டினாங்க, கத்தியில கட் பண்ணா ஷார்ப்பா கட் ஆயிடும் தவிர உங்களுக்கு ரசம் எப்படி வரும். இப்ப நம்ம கையில வச்சு இப்படி இப்படி பண்றோம் இல்லைங்களா, இப்படி பண்ணும்போது இந்த கருவேப்பிலை அழிச்சு தானே பண்றோம், இதுல வர ஜூஸ் தான் நல்லா இறங்கும். நீயே கத்திரில கட் பண்றேன், அதனால அப்பதிலிருந்து நானும் கையிலேயே பிச்சு போடுற பழகிட்டேன். நம்ம பாட்டி காலத்துல எல்லாமே கையில தாங்க பிச்சு போடுவாங்க, நம்ம காலத்துலதான் கத்தி கத்திரி போடல கண்டு முடிச்சிட்டோம். வெங்காயம் ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும், அது வடவும் பொரியும் போது பாருங்க கடுகோடு பொரிஞ்சிச்சு. இப்ப நம்ம இதுல இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் பஜ்ஜி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலயே சாறு வச்சு இதுல சேர்க்க வேண்டியது. நம்மளுக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி.
இங்கம்மா ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழம்பு வச்சிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க அந்த திக்னஸ் வரதுக்காக அது இன்னும் சூப்பரா இருக்கும் அது அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பதத்துல இருந்தாதான் நம்மளுக்கு சாப்பிடுறது கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கறந்த கிழங்கு காராமணி மொச்சை போட்டு கார குழம்பு ரெடி இப்போ குக்கரை வச்சு மூடி போட்டு கரெக்டா ஒரு விசில் வந்தா போதுங்க ஏன்னா குழம்பு நமக்கு என்ன தெரியல சொன்னா ஒரு ஒரு வாட்டி நான் எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ஈஸி மெத்தட் குக்கர் தான் அதனால நான் குக்கர்ல வச்சாச்சு இந்த பக்கம் களிக்கு இன்னும் கூல் ஆகல கூல் ஆன அப்புறமா நம்ம கேள் உரமாக கரைச்சி போடணும் குழம்பு பாருங்க விசில் வந்துச்சு இறக்கிட்டேன் பக்காவா நம்மளுக்கு குழம்பு ரெடி மாவரிசி கிடையாது மாவரிசி ஸ்டோவ் பத்த வச்சிடலாம் வெந்நீர் எடுத்து அப்படியே இதுல நம்ம ஊத்திடலாம் கொஞ்சமா வெந்நீர் ஊத்தினோம்னா நம்ம மாவு கலர்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்ம நல்லா கலரிக்கலாம் நான் மாவு ஊற்றும் போது ரொம்ப டைட் ஆயிடுங்க அப்புறமா நம்மளால கலரவே முடியாது அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலரிட்டோம்னா நம்ம கலருக்கு வசதியா இருக்கும் ஊர்ல எல்லாம் அந்த துடுப்பு வச்சு கலக்குவாங்க இப்படி ரெண்டு துடுப்பு மாதிரி வரும் இப்படி வச்சு கலக்கணும்னா அந்த செம்மையா இருக்கும் அது கட்டியே இல்லாம நல்லா கலக்க முடியும் நம்ம இந்த சிட்டியில ஊர்ல இருந்து இந்த வாட்டி வரும்போது நான் ரெடி பண்ணிட்டு வரேன் இப்ப நான் இங்க வந்து ஒரு ஒன்னேகால் அலாக் கணக்கோட சொன்னா 200 கிராம் மாவு கரைச்சி வச்சிருக்கேங்க தண்ணியில நானே இப்ப பாருங்க தண்ணியில கரைச்சி வச்சது நம்ம அப்படியே இதுல விட்டுடலாம் சட்டுன்னு டைட் ஆயிடுங்க அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க இன்னும் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி மேலேயே ஊத்திருக்கேங்க நல்லா கலர் இல்லாம அடுப்பு ஸ்லோவா வைங்க ஹைல வைக்காதீங்க கலர கலர டைட் ஆகி வரும் நான் ஏற்கனவே சாப்பாடுல உப்பு போட்டாச்சுங்க அதனால நான் உப்பு போடல டைட்டாயிடும் கொஞ்சம் மாத்தி மாத்தி கலரிக்கோங்க நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அப்படியே இழுத்துக்கும் பாருங்க அரிசி பழைய அரிசியா இருந்தா ரொம்ப தண்ணி பிடிக்குங்க புது அரிசியா இருந்ததுன்னா தண்ணி பிடிக்காது இது பழைய அரிசி இது கிட்டக்கிட்ட ஒரு 3 மாசம் மேல ஆயிடுச்சு அரிசி ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம கை தொட்டு பார்த்தோம்னா நம்ம தொட்டு பார்த்தோம்னா களி கை ஓட்டக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும் நம்ம தண்ணியில கரைச்சு போடுறதுனால நம்மளுக்கு சட்டுன்னு மாவு வெந்துருங்க நம்ம சாப்பாடுல போட்டோம்னா மாவு வேகிறது ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமாவும் ரெடி ஆயிடணும் களி ரெடி கட்டி இல்லாம களி ரெடி பண்றோம் பாருங்க இப்படிதான் வரணும் இப்ப நம்ம கை வச்சா கூட நம்ம கை ஒட்டக்கூடாது நல்லா பிராக்டிஸ் இருக்கவங்க மட்டும்தான் கை வைங்க பழகம் இல்லாதவங்க கை வச்சீங்கன்னா கை சூடு பொறுக்க முடியாது இந்த பாருங்க இந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் வரணுங்க இந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி ஏர் போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி ஏர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு களி பக்காவா கீழே இருந்து நல்லா கலர் இருக்கும் பக்காவா வெந்திருக்குன்னு கணக்கு இப்போ 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நான் உருண்டை பண்ணி போடுறேன் ஒரே நிமிஷம் மூடிடும் மூடிட்டு ஆஃப் பண்ணிட்டு 1 நிமிஷம் 1 செகண்ட் கப்பல நம்ம உருண்டை பண்ணி நான் காமிப்பேன் பாருங்க களி உருண்டைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரண்டி தண்ணியில முக்கிடணும் நம்ம இந்த களி இப்படி எடுத்துக்கணுங்க
இப்படி எடுத்து கை இப்படி நனைச்சிட்டு இப்படி உருண்டை பண்ணி போணும். நம்ம உருண்டை ரெடி. அப்படியே களி உருண்டை மறுபடியும் நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாலு உருண்டை தேவைப்படுது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. இப்போ பாருங்க இன்னொன்று, மூணு போட்டாச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுன்னு இருக்கேன். பாருங்க கட்டியே இல்லாம எவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க. நம்மளுக்கு இப்படிதான் ப்ராசஸ் பண்ணணும். கனிக்கு ரொம்ப கம்ப சுத்தணும், வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கனிக்கு பண்றது பிகினர்ஸ் கூட பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. வேலை கத்துக்கணும், சமைக்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்க அழகா கத்துக்கலாம். இப்ப எங்க வீட்டுக்காரக்கு இந்த உருண்டை போட்டுக்கலாம் வாங்க. இப்போ மாமாக்கு களி உருண்டை போட்டாச்சு. அதுக்கு தொட்டுக்க அவங்க அம்மா ஸ்வீட்டில் ஏதாங்க ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மறந்துட்டோம் பாருங்க அந்த விஷயம். நெய் விட்டாச்சு. இப்போ அதில் சக்கரை விட்டாச்சு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் போட்டு மசியல் ரெடி. கறந்த கிழங்கு வெண்டைக்காய் காராமணி போட்டு ஒரு கார குழம்பு ரெடி. எங்க வீட்டுக்காருக்கு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க அவர் சாப்பிட்டு என்னன்னு சொல்ல போறாரு. இது டேஸ்ட் எதுவும் மாறாது. நெய் டேஸ்ட் எப்பவுமே மாறாது. சக்கரை டேஸ்ட்டும் மாறாது. மாறாது. அது அல்டிமேட். இது சான்ஸே இல்லை. இந்த ஐட்டம் இருக்கலையா கத்திரிக்காய். அது என்ன இது கருவாட்டு குழம்பு அந்த லெவலில் இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசியல் வாயில் வச்சா சறுக்கு சறுக்குன்னு உள்ள அது போவோம். இருந்தாலும் இது ரெண்டு காம்பினேஷனோட வரும்போது மூணாவது காம்பினேஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம் உனக்கு இருக்கும். நல்லா இது நல்லா இருக்கா. ஓகே சம எவ்வளவு விட்டு கொடுக்குது மூணு பேர் வேணும். நல்லா இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா இது நான் வந்து இது வீடியோ நான் இது வரைக்கும் போடவே இல்லைங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசியல் இப்பதான் வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் கறந்த கிழங்கு உலகங்களுக்கு காரமணி போட்டு கார குழம்பு நான் போட்டிருக்கேன். களியும் போட்டிருக்கேன் வீடியோ நானு. இப்போ வெண்டைக்காய் இது மட்டும் தான் வீடியோ போல. அதனால மூணுமே சேர்த்து ஒரே இது எல்லாரும் ரெடி தாங்க பண்ணுவாங்க. ஆனால் செம்மையா இருக்குது இந்த காம்பினேஷன். நல்லா இருக்கு. இது செம்மை கரோட்டு குழம்பு லெவலில் இருக்கும். இது பிரகாசம். தேங்க்ஸ்மா. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.